ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் ப்ரோ டிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி ஹெட் ஷாட், அதுக்கப்புறம் ஒரு பக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து டீமை வந்து கொண்டுட்டு போகிறது, எப்படிலாம் நம்ம வந்து வின் பண்ணணும் டீமை அப்படின்றத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விஞ்சோகல் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணலாம், அதை டவுன்லோட் பண்ணி நிறைய காசு ஏர்ன் பண்ணுங்கள். வரப்போகிற டோர்னமெண்ட்டை நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுலேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீக்கிரமாக விஞ்சோகல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் டவுன்லோட் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு நிறையவே ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய வின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாப் ஃபைவ்ல என்ன டிப்ஸ் சொல்ல போறோம் அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. டாப் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக், இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஊக்கன் கேரக்டரில் அந்த இதை பற்றி புஷ்ஷை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி அந்த இது பண்ணி கன்னை இது பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு வந்து சுட்டுகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கன்று சுடுறதே நமக்கு தெரியும். அப்படி ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்று அப்படி சுடுறதே தெரியும். இது ஒரு விதமான பக், இது ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே 8.5K லைக்ஸ் மறக்காமல் கொடுத்துருங்க, தயவு செய்து கொடுத்துருங்க. நம்ம வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக டைம் இல்லை, ஸோ உங்களுக்காக வந்து மேக் பண்ணுற வீடியோ. ஸோ எல்லாருமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நம்பர் ஃபோரில் என்ன பண்ணணும் அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. நம்பர் ஃபோர் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீம் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த டீம் ஃபைட் பண்ணும்போது நம்ம டீம்மேட்டை எப்படி ஹீல் பண்ணோம், எந்த நேரத்தில் ஹீல் பண்ணோம் அப்படின்னு ஒரு ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு, இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கன் எல்லாமே இருக்குது, நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் ஸ்குவாட் கிளாசிக் மேட்ச் தான், நார்மல் இது உங்களுக்காக சொல்லிக் கொடுக்குறதுக்காக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே சுற்றி சுற்றி இறங்கிட்டாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் நீங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் வந்து நாக் ஆகிடுவாங்க. நாக் ஆனதுக்கப்புறம் எந்த சுச்சுவேஷனில் நம்ம போய்ட்டு ஹீல் பண்ணணும், எந்த சுச்சுவேஷனில் ஈன் பண்ணக்கூடாது, எப்படி ஹீல் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனிமி ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணோம், அதை எப்படி ஹீல் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து வச்சிருக்கேன், பார்ட் த்ரீல வச்சிருக்கேன் பாருங்க நீங்களே. இப்போ ஏகே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையவே ரீகைல் ஆகும், அதுபோல் விட்டு 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 அடிச்சாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஹெட் ஷாட் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஏகேல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரீகல் ஆவார்ன்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு அடிங்க, ரொம்ப கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணாமல் விட்டு அதுக்கப்புறம் விட்டு அதுக்கப்புறம் விட்டு விட்டு ஜூம் அவுட் ஜூம் இல்லாமல் நான் சுடுற பட்டன் விட்டு விட்டு அடிச்சேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகைல் ஆகாமல் ஹெட் ஷாட் ஈஸியாக இருந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கன் கேரக்டர் வச்சு இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோர்னமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன், ஊக்கன் கேரக்டர் வச்சு ஹீல் பண்ணுறது அதை எப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்ச் வந்து அமைஞ்சிடுச்சு எங்களுக்கு. ஸோ பாருங்கள் நீங்களே எப்படி ஹீல் பண்ணணும் அப்படின்னு என் டீமேட்டை நான் வந்து எப்படி ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். எனக்கு வந்து லைஃப் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டீமேட்ஸ் வந்து உள்ளே போய்ட்டு நாக் ஆகிடுவார், உள்ளே போய் எதிர்பார்க்கவே இல்லை எனிமி இருப்பான் அப்படின்ட்டு நாக் ஆகிட்டப்பில் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேமிட் அவர் மண்டையில் போட்டு இவன் நாக் ஆகிடுவான். இப்போ வரேன் எப்படி ஹீல் பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா ஊக்கன் கேரக்டர் புஷ்ஷை போட்டு நம்ம வந்து ஹீல் பண்ணலாம். இந்த புஷ்ஷை போட்டு நம்ம வந்து மெடிக்கிட்டும் போடலாம். 13 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து எனிமி எங்கே இருக்கா அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணிட்டு மெடிக்கிட்டும் போட்டுக்கலாம். எனிமி வந்து வெளியே பார்க்கணும் எனிமி இருக்கானா இல்லையான்னு, ஏன்னா அவன் நம்மளால் வந்து அவங்களால வந்து நம்மளோட டார்கெட் பண்ண முடியாது. ஸோ ரெட் மார்க் காமிக்காது. அந்த விதத்தில் ஊக்கன் கேரக்டர் இந்த மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை யார் யாருக்கெலாம் முன்னாடி தெரியாதோ இனிமேல் வந்து இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள், ஊக்கன் கேரக்டரை யூஸ் பண்ணி உங்கள் டீம்மேட்ஸ்க்கு வந்து யூஸ் ஹீல் பண்ணலாம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் உங்கள் டீம்லேருந்து ஒரு ஆள் வந்து ஊக்கன் கேரக்டர் வச்சுருந்தா உங்கள் டீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அப்படி கூட சொல்லலாம். நீங்கள் வந்து ஐடிஎல் டோர்னமெண்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஊக்கன் கேரக்டர் வச்சு நிறையவே ஹீல் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஜெனலில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடிச்சிட்டே இருக்காங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கன் கேரக்டர் போட்டு நம்ம வந்து ஹீல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்கன் கேரக்டர் போட்டால் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டீமேட்ஸை போய் ஹீல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே எனிமி இருக்கும், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆகக்கூடாது. எகிரும்போது ஷார்ட் கன் வச்சிருக்கும்போது நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி ஒரு ஜம்பிங் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும் ஷார்ட் கன்னு. இது MP40 அந்தனா அது வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணும், ட்ராக் அப் பண்ணும். இப்போ பாருங்க அவ்வளோதான், இதுதான் இப்போ மெயினான விஷயம். இப்போ ஷார்ட் கன் ஸ்பாஸ் அந்த மாதிரி ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். மூவ்மெண்ட் கொடுத்து அடிச்சினாலே உங்களுக்கு வந்து பெனிஃபிட். இப்போ பாருங்கள் அவன் மூவ்மெண்டே கொடுக்க மாட்டேங்கிறான், இப்போ நம்ம வந்து மூவ்மெண்ட் கொடுத்தாச்சுனாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே புல்லட் படாது, நம்ம புல்லட் ஈஸியாக அவங்க மேலே பட்டுரும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து யாரெல்லாம் தெரியல அப்படின்றவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தமாதிரி பல ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் வேணும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ மறக்காமல் 1000 சப்ஸ்கிரைபர் கொடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் நிறைய விஷயத்தை, இன்ஃபர்மேஷன் விஷயமா நம்ம வந்து நம்ம சேனல் வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. லைக்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு வந்து லைக்ஸ் வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ மறக்காமல் லைக்ஸ் கொடுங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வச்சு தான் இந்த ஓகே இந்த வீடியோ வந்து 20K லைக்ஸ் போயிருக்கு, இந்த வீடியோ 10K லைக்ஸ் நான் கேட்டதோட அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ லைக்ஸ் மெயினாக மறந்துக்காமல் கொடுத்துருங்க. லைக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது, நம்ம பிச்சைக்காரன் இருக்கும். ஸோ லைக்ஸ் மறக்காமல் வந்து கொடுத்துருங்க. ஓகே.
ஓகே மேலே ஒருத்த எனிமி இருக்கான் அவனை எப்படி அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக கவர்லேயே இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபோரில் இருக்கிற விஷயம், அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஹீல் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு இடன் ஃபேக்ட் ஒன்று இருக்குது, அது என்ன பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து பில்டிங் உள்ளே த்ரோ பண்ணலாம், பாம்பை வந்து எப்படி பில்டிங் உள்ளே த்ரோ பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். அது வந்து ஒரு விதமான பக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கு மூணு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ரெண்டு பக்கு பார்க்கலாம். இப்போ எனிமி இருக்கும் அவனை வந்து கரெக்டாக ஸ்க்ரோ அப்படியே மண்டையில் இறக்குவான் புல்லட்டை இறக்கிடுறா பிவிஎஸ் போட்டாச்சு அவ்வளோதான் சாவடிச்சாச்சு அவனை. ஓகே இவனை முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பில்டிங்கில் எப்படி த்ரோ பண்ணுறது, அதுக்கப்புறம் டீம் கோஆர்டினேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஹீல் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக ஹெட் ஷாட் அடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இந்த நாலு விஷயமே பின்னாடி இருக்குது, மறக்காமல் போயிடாதீங்க, வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பத்து நிமிஷமே வேஸ்ட் ஆகும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ஒரு கண் கிடச்சிச்சு, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு கண் கிடச்சிருக்கா, அப்போ ஈஸியாக வந்து ஹெட்செட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போனண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் இருக்காங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணி உள்ளே போகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கனா நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சேர்ந்து அடிச்சா உங்களுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ புஷ் பண்ணி போகாமல் நீங்கள் வந்து அங்கேருந்தே அடிச்சிட்டு இருக்கணும் உங்கள் டீம்மேட்ஸ் வர வரைக்கும். அவங்க போய்ட்டு கண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சமாளிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடு தெரியுதுல்ல, அந்த சின்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து எனிமி உள்ளே போய் பூந்துக்கிட்டான், க்ளூ எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே பூண்டான் ப்ரோ, நான் வந்து எப்படி அவனை சாவடிக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஸோ அதை எப்படி சாவடிக்கிறது, பாமா எப்படி உள்ளே போகிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக வரவங்களுக்கு நம்மளோட சின்ன சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே தெரியாது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கே இருக்கிற எனிமேஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம், அப்போ தான் நம்ம வந்து ரூட் கிளியர் ஆகும், இவங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பேரும் சாவடிச்சாச்சு, ஸோ ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ரெண்டு பேரும் நம்ம வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து புல்லட்டும் இல்லை, பிளாஸ்மா கன்னில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீலிங் ஆகிட்டு இருக்கு. யாரை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பிளாஸ்மா கன் யூஸ் பண்ணுறேன், செமையாக அடிச்சது, செமையாக ஹெட்செட்டும் விழுது பிளாஸ்மா கனில். யாரெல்லாம் பிளாஸ்மா கன் வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்க முன்னாடி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் பிளாஸ்மா கன் பிடிக்கும், யாரெல்லாம் M60 வீடியோ, பவர் ஆஃப் M60 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு நிறைய கில் அடிச்சிங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சீக்கிரம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குது, ஸோ மறக்காமல் வியூஸ் போக வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கைஸ், ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு, எக்ஸாம் அந்த எக்ஸாம்லையும் விட்டுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரப்போம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரானைட் கிடைக்கல இந்த நேரத்தில், ஸோ அர்ஜென்ட்டாக மேக் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கிடைக்கல, கிரானைட் இல்லாதனால வந்து ஸ்டன் கிரானைட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம பண்ணலாம், அதுமாதிரி பீக்கில் இருக்கிற வீட்லையும் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த வீட்டில் வேணாலும் இனிமே உள்ளே இருக்கானா அப்படின்ட்டு வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். அதுமாதிரி க்ளூவாலுக்குள்ளேயும் பண்ணலாம், ஆனால் க்ளூ குள்ள நம்ம கை உள்ளே போகுதா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க, இல்லைனா பாம்பு உங்களுக்கு ரிட்டன்லே வந்து ரிட்டன் அடிச்சிடும். அந்த பக்கை யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள், பில்டிங் பக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாமை வந்து உள்ளே த்ரோ பண்ண போகிறோம். பாமை எப்படி உள்ளே த்ரோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு உள்ளே வந்துட்டு க்ளோவில் போட்டு அடைச்சிடுங்க. அந்த இடத்துல உள்ளே வச்சுட்டு உட்காந்து கை உள்ளே போய்ட்டு பாருங்க, உள்ளே போயிடுச்சுனாலே கை உள்ளே போச்சுனாலே பாமை உள்ளே போய்டுன்னு அர்த்தம். ஸோ இந்தமாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வந்து டக்குனு உள்ள தூக்கி போட்டலாம். இது உள்ளே போய்ட்டு வெடிக்கும் அழகாக வந்து, இது வரைக்கும் இந்த பாம்பு இது வரைக்கும் வந்து வெடிக்கும். ஸோ இந்த பக் எப்படி இருக்குது, இந்த ட்ரிக்ஸ் இது முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறையவே ட்ரிக்ஸ் இருக்கான, டைம் தான் இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஹீல் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதுதான் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 வச்சிருக்கேன். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணீங்க, இந்த மிஸ்டேக் யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் வந்து டாப் 2 வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனிமே அடிச்சிருவேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ மேலே இந்த பக் ஒன்று ட்ரை பண்ண ஆனால் ஒர்க் ஆகலை, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த நேரத்தில் எனிமி வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ அடிக்கும் போது ஹெட்செட் விழுந்துடும், ஹெட்செட் விழுந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்படியே மட்டமாக நின்று அடிப்பாங்க, மூணு பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல உள்ள போகிறதுக்குள்ள அப்படியே முடிச்சு விட்றானுங்க. நீங்கள் இப்போ பார்த்தா இவன் ஹீல் பண்ணுவான், எனிமி அட்டாக் பண்ணாமல் ஹீல் பண்ணுவான், அது ரொம்ப 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 தப்பு. எனிமி அட்டாக் பண்ணுறதா ஹீல் பண்ணணும், அதே தப்பாக எனிமி பண்ணுவான் பாருங்கள் நீங்களே. எனிமிக்கு எனிமியோட நிலம என்ன ஆகுதுன்னு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து கையும் ஒன்றில் காலும் ஒன்றில், அதனால் அவன் அடிக்கல. ஸோ இப்போ என்னை ஹீல் பண்ணி விட்டுடா அப்படின்னு சொன்னேன். இந்த நேரத்தில் ஹீல் பண்ணிட்டு அவன் எனிமி பார்த்தீங்கன்னா என்னை அடிக்காமல் அவன் வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது, எந்த நேரத்தில் ஹீல் பண்ணணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீல் பண்ணணும், எந்த நேரத்தில் ஹீல் பண்ணக்கூடாது, எனிமி அட்டாக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹீல் பண்ணணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இந்த ட்ரிக்ஸ் சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், இதை வந்து யூஸ் பண்ணுங்க எல்லாருமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹீல் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறாங்க, நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கூட விளையாண்டுருக்கேன், அவங்க வந்து இதே மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. இப்போ ஹெட்செட் எப்படி அடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து ஹெட்செட் நம்ம அடிக்கிறது பார்த்தீங்கன்னா எய்ம் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் தான் இருக்கணும். இப்போ வரை இப்போ ஒரு கார் வருது, அந்த கார் வந்து இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து கரெக்டாக தூக்கி அந்த மாதிரி ஹெட்செட் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து நம்மளோட எய்ம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வச்சு அடிச்சுனே எம்மா நேரம் தான் நம்ம அடிச்சுனே இருந்தாலும் நம்ம வந்து அவன் எனிமி வந்து சாக மாட்டான். ஸோ நம்மளோட எய்ம் வந்து கரெக்டாக ஹெட்டில் தான் இருக்கணும். ஸோ அதை பார்த்து அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஹெட்டு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது. எங்களுக்கு இப்போ மேலே ஒருத்த எனிமி இருக்கான், இப்போ நான் எனிமி பார்த்துருவோம், அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறான், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நீங்கள்
தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, கரெக்டாக அந்த லெவல் அந்த அந்த எய்ம் வந்து பாருங்கள். அந்த எய்ம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த எய்ம் மட்டும் என்னோட தலைக்கு நேரம் வைங்க, அதே தலைக்கு நேரம் தான் எனிமிக்கும் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஹெட்செட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த எய்ம் அந்த ரவுண்டாக சின்ன கலரில் ஒரு புலி டாட் இருக்குல்ல, அதுதான் மெயினான விஷயம். அது வந்து உங்கள் தலைக்கு நேரம் வைங்க, வச்சு நீங்கள் வந்து அடிங்க, ஈஸியாக வந்து ஹெட்செட் விழுந்துட்டே இருக்கும். பை பை, சி யூ. இந்த மாதிரி பல டிப்ஸ் வேணும்னா டிப்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.